எங்க மனசுல இருக்கிறத நாங்க கொட்டிட்டோம். இப்போ உங்க மனசுல இருக்கிற கேள்விகளை நீங்க டீம் கிட்ட கேட்கலாம். அந்த புடவை தான் கொஞ்சம் ப்ராப்ளம். இல்ல பசங்க படம், பசங்க அதனால வந்து அவங்க சில சில விஷயங்கள்லாம் இப்ப வந்து கொஞ்சம் ஜாஸ்தியெல்லாம் இருக்காது, ஜாஸ்தியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. பட் நம்ம ரெகுலரா பண்ற விஷயங்களை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அது ஜாஸ்தியா தெரியுது. நம்ம ரெகுலரா பண்ணும்போது அது ஜாஸ்தியா தெரியல. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எல்லாரும் பண்றது தான், யாரும் இல்ல. ட்ரிங்கிங் சீன்ஸ், பசங்க தண்ணி அடிக்கிறாங்க, பொண்ணுங்களை உசார் பண்றாங்க, பார்ட்டிக்கு போறாங்க, அப்புறம் வந்து பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடுறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வயலன்ஸ் கம்மி இந்த படத்தில், இந்த படத்தில் ரத்தம் கம்மி, ஆனால் வந்து சந்தோஷமான விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் திரும்ப ரிவைஸ் பண்ணி வந்துடும் நினைக்கிறேன், எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். அவ்வளோதான் சார், வேற எதுவும் பெரிய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் எதுவும் ஒன்றும் கிடையாது. கதைப்படி வந்து அவர் வந்து சந்தோஷமா இருந்தா பிரியாணி சாப்பிடணும். அந்த கேரக்டர் படி வந்து அவர் வந்து சந்தோஷமா எப்ப இருப்போம், நைட் ஒரு 7-8 மணிக்கு மேல சந்தோஷமா இருக்கும் போது ஒரு 10 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு வீட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல காத்து இருக்காப்புல. ஏன்னா பிரியாணி சாப்பிட்டா அட்ரால் ஹேங் ஓவர் ஜாஸ்தி இருக்கும்ங்கிறதுனால வந்து அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து பிரேம்ஜி அப்படி பழகிருப்பார். அவரை சின்ன வயசுலேருந்தே அந்த கேரக்டர் வந்து பிரேம்ஜி அப்படி பழகிருக்கிறதுனால அது வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னால அந்த பிரியாணி சாப்பிடல அப்படின்னா வந்து டென்ஷன் ஆகிடுவார். அதனால பிரியாணி சாப்பிட போய் வாழ்க்கையே சுதப்பிடும். இதுதான் கதை. சென்சார் ஆஃபீஸர் கேட்டானா அவ்வளோ. சார் இந்த பிரியாணி எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு பிரியாணி சார். வெஜிடேரியன் காலங்களுக்கும் பிடிக்கும், திருட்டுத்தனமா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் பிடிக்கும், அப்புறம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கும் பிடிக்கும், மட்டன் பிரியாணி சாப்பிட்ற குஸ்கா சாப்பிட்றவங்களுக்கும் பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பிரியாணி. ஆ பிரியாணி இருக்கு. அதான் அவர் அவருக்கு இன்னும் கொஞ்சம் டீசெண்டா கேட்டார் சார். அவர் அவர் பிரியாணியில வந்து லெக் பீஸ் யாரும் அன்சிக்காவா மாண்டியான்னு கேட்டாரு. நீங்க பிரியாணி இருக்கு, சரக்கு யாரும் இருக்கு இல்ல, ஒருத்தங்க மட்டன் ஒருத்தங்க சிக்கன். கார்த்தி சார் சொல்லுங்க சார். காஜல் அகர்வால், ரெண்டு பேர்ல யார் கூட நடிக்கும் போது கம்ஃபர்டபுளா இருக்கு? பயங்கரமான கேள்வியா இருக்கு சார். ரெண்டு பேரும் கம்ஃபர்டபுளா சார் இருந்துச்சு. பொதுவா நான் சொல்லிருக்கேன், எல்லா ஹீரோயின் கூடமே எனக்கு வந்து பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் இதை நடிக்க வந்ததுக்கு அப்புறமா அந்த தயக்கம் எல்லாம் போயிருச்சு சார். அதனால ரெண்டு பேரும் கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. அண்ட் எல்லாமே ப்ரொஃபஷனல் சார், யாரும் புதுசா ஒருத்தர் கூட நடிக்கலாம். அவங்க எல்லாருமே நிறைய படம் பண்ணிருக்காங்க, எல்லா ஹீரோஸ்லையும் நடிச்சிருக்காங்க. சோ நான் இன்னொரு ஹீரோ அவ்வளவுதான். சோ வந்து கம்ஃபர்ட் லெவலுங்கிறது நேச்சுரலா ப்ரொஃபஷனலா இருக்கும் போது ஈஸியா வந்துடும் சார், பிரச்சனை இல்ல. அதனாலதான் ரெண்டு நாள்ல ரிலீஸ் பண்ணிட்டோம். இல்ல அவங்க சர்ச் பண்ணாங்க, அது எங்கேருந்து போச்சு அப்படிங்கறது வந்து ஒரு பையன் மூலமா போச்சுன்னு சொல்லி அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த பையனை. அம்பத்தூர்லயே எங்கேருந்து ஒரு இது போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு பையனை வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த பையன் தான் லீக் பண்ணிருக்காங்க ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து லீக் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனாலதான் வந்து நாங்க நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்ல வந்து அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிட்டோம். கார்த்தி சார், கார்த்தி சார் நீங்க சிவகுமார் சார் பையன் எப்படி வளர்ந்துருப்பீங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். செந்தில் பிரபு சார் பார்ட்டி டிஸ்கோ எல்லாம் தெரியும். படத்துல வேற பிளே பாய் நடிக்கீங்க, சரக்கு இது. இந்த படத்துக்கு அப்புறம் நல்லவரா இருக்கீங்களா கெட்டவரா எது மாறிட்டீங்களா சார்? அப்படிலாம் மாற முடியாது சார். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் மாறா நான் எங்க போறது? அப்படிலாம் படத்துக்கு போறதெல்லாம் மாற முடியாது, கேரக்டருக்காக மாறுறதுதான். அதோட சரி சார், பார்ட்டி டிஸ்கோ எல்லாம் எங்கூட போறதே இல்லையா? இப்படி அவன் திட்டுவாரு வேஸ்ட்டுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க எங்க உங்களை கூடி எங்க முயற்சி நடந்திருக்கு பாருங்க. நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு சார். இன்னும் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச இன்னும் 40 படங்கள் வருது, ரைட் வெயிட்டிங்ல இருக்கு போல இருக்கு. அண்ட் இப்ப வந்து எந்த படங்களும் இப்ப ரிலீஸ் பெரிய ரிலீஸ் எதுவும் இல்ல. நல்ல டேட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு லாங்குவேஜுக்கும் நல்ல டேட்டா இருக்கு.
சார் இதுல இஸ்லாமிய சகோதரரா நடிச்சிருக்கீங்களா? ஏன்னா அந்த பிரியாணினாலே அவங்களதான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஏன்னா எல்லா படத்துலயும் அவங்களை தீவிரவாதி அந்த மாதிரி காட்டுறாங்க, ஒருவேளை அவங்களை பெருமைப்படுத்துற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? சார் வெங்கட் பிரபு படம் சார் ஜாலியா இருக்கும் சார், இதுல கான்ட்ரவர்சி எதுவும் கிடையாது சார். இல்ல டெய்லி பிரியாணி சாப்பிடாம தூங்க மாட்டீங்கன்னு வர சொல்றாரு சார். கேரக்டர் சார் இன்னைக்கு ராம்கி சார் அது டைரக்டர் சொல்லுவார். ராம்கி சார் வந்து விஜய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் நாசர் சாரோட சன் அண்ட் லவ் பண்றாங்க. இது த்ரூ அவுட்டா அவங்க மேலதான் கதை போகும். ஆக்சுவலி வந்து இவங்க கதை வேற அவங்க கதை வேற, ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ரெண்டு கதையும் சேர்ந்துடும், ஒரு இடத்துல ஜாயின் ஆயிடும். அது எப்படி ஜாயின் ஆகுது அப்படிங்கிறது தான் படம். பிரியாணி வந்து எதனால லேட் பண்றோம் அப்படின்னு சார் ப்ரொடியூசர் தான் சார் சொன்னோம். அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு உங்களுக்கு, எடிட்டர் அவரே உங்களுக்கு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். உங்களுக்கு சோ மச் ஒர்க் அந்த டைம்ல இருந்தது. ஸோ அந்த டைம் எங்களுக்கு ஜானர் வைஸும் வந்து வேற ஒரே ஜானர் படங்கள் வர வேணாம் அப்படிங்கறது வந்து ப்ரொடியூசர் சைடுமே. இப்போ ஒரு பர்டிகுலர் இன்னைக்கு வந்து ரிலீஸ் டேட்டு சம்பந்தப்பட்டு நிறைய பிரச்சனைகளா வந்து பேசிட்டு இருக்கு. பட் அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வருஷம் வந்து ஒரு 50 ரிலீஸ் டேட்ஸ் தான் இருக்கு. அந்த 50 டேட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்னைக்கு 300 படங்கள் தயாராகுது. எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த ரிலீஸ் டேட்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுனா ஒரே மாதிரியான ஜானர் ஃபிலிம்ஸ் வந்து, அதாவது ஒரு ஆக்ஷன் படம் வர நேரத்துல ஒரு காமெடி படம், அது ஒரு வெவ்வேறு மாதிரி வரப்போ அந்தந்த ஆடியன்ஸஸ் போய் அதுல பாக்குறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். ஒரே கிளாஸ் ஆகிறப்போ அதனுடைய ஓபனிங் இதெல்லாமே மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இது வந்து, வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. யுவன் சங்கர் ராஜாவுக்கு இது 100வது படம். இதுல உங்களுடைய தனித்தன்மை எப்படி வெளிப்படுத்திருக்கு? ஏன்னா உங்க டிவி பேட்டியில ஒண்ணு சொன்னீங்க, எனக்கு விருப்பமில்லாத கதையில கூட நான் மியூசிக் போட்டிருக்கேன். இதுல அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். விருப்பப்பட்டு என்னென்ன வெற்றிகள் போட்டிருக்கீங்க? புதுசா நீங்க என்ன ட்ரை பண்ணிருக்கீங்க? ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதை சொல்லுங்க. ட்ரை பண்றது எல்லாருமே எல்லா படத்துக்கும் ட்ரை பண்றதுதான். பட் அது எப்படி ரீச் ஆகுது? இப்ப வந்து நாங்க புதுசா போய் சைனால போய் ரெக்கார்ட் பண்ணோம், புது இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த கதைக்கு தேவைப்பட்டது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த கதை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒரு ஜாலியான ஸ்கிரிப்ட். ரெண்டு பேரை வந்து ஒரு நைட்ல ஒவ்வொரு நைட்ல ஒரு பிரச்சனையில மாட்டுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வைஸுக்கு சாங்ஸ் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கணும், அட் தி சேம் டைம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஈஸியா ரீச் ஆகணும். அதுல என்ன புதுமை பண்ண முடியும் அப்படின்றதுனால சில சாங்ஸ்ல வந்து ஆக்சுவலி ஒரு சாங்ல வந்து ஒரு ரேப் சாங்ல வந்து நாங்கள் டியூனே போடாம பல்லவி சர்ணம் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேப் எடுத்துட்டு அதுக்கு சுற்றி ரேப் அண்ட் கானா மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி பண்ணது. அண்ட் அஃப்கோர்ஸ் மிச்சம் எல்லா சாங்லேயுமே நான் ட்ரை பண்ணுறது அஃப்கோர்ஸ் நியூ சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ட்ரை பண்ணுறது. பிரபு சார், நீங்க மியூசிக் டைரக்டரும் அந்த ஹீரோயினும் ஒரே மாதிரி கலர் காஸ்டியூம்ல வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? 100வது படங்கிறனால அந்த மாதிரி ஏதாவது வேற எதுவுமே நீங்க நோட்டீஸ் பண்ணல? இவ்வளவு நேரம் இவ்வளவு பேசினவன் இவ்வளவு மியூசிக் பத்தி அவ்வளவு சொன்னாரு, இதெல்லாம் பண்ணிருக்க சொன்னாரு, அதெல்லாம் நீங்க பாக்காம ரெண்டு பேரும் யூனிஃபார்மா வந்திருக்காங்கன்னு சொல்றீங்களே, இதான் முதல் முறையா வந்து மாண்டி தாக்கர் யுவன் சங்கர் ராஜா மீட் பண்றாங்க. சரி சார், அப்படின்னா பிரியாணினால ஆனியன் ரைத்தாவும் கத்திரிக்காய் கோஸ்தும் இல்லாம இருக்காது. இல்ல பிரேம்ஜி அந்த ரெண்டுல என்ன லெக் பீஸ் யாருன்னு சொல்லிட்டீங்க? பிரேம் முட்டை நான் ஃபுல் பால் குல்பால் அவிச்ச முட்டை. சமீபத்தில் ஒரு படத்துல டைரக்டர் சொன்னாரு, நீ முதல்ல போய் பிரேம்ஜிட்ட நடிப்பு கத்துட்டு வான்னு சொல்றீங்க. இப்ப இந்த கதையில ராம்கியும் கார்த்தியும் என்ன மாதிரியா நடிப்ப பிரேம்ஜிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க? அதுக்கு அந்த படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை முடிச்சிட்டேன் நான். அது ஒரு மொக்க சீனு, அதுக்கு போய் நீங்க போய் பேசுறீங்க. பிரேம்ஜியை பத்தி நான் வந்து சொல்றதெல்லாம் ஒரு சீனா, அது தியேட்டர்ல சிரிப்பு சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் சும்மா கிளாப்ஸ் வரணும்னா இந்த பிரேம்ஜி வந்து அப்படி பிரேம்ஜி என்னமா நடிச்சிருக்காருன்னா சிரிப்பாங்க எல்லாரும். அது அந்த மாதிரி சும்மா கிளாப்ஸ் வாங்குறதுக்காக சொன்ன ஒரு ஒரு விஷயம் தான். அது வந்து என் ஹஸ்பண்ட் தான் அந்த படம் டைரக்ட் பண்ணான், அதனால வந்து அவன் கூப்பிட்டு நடிக்க சொன்னதுனால அது நடிச்சேன். அந்த பையன் வந்து ஏதாவது திடீர்னு இந்த மாதிரி கேட்டோடனே எனக்கு கவுண்டர்ல
திடீர்னு வந்துருச்சு. ஏன்னா வேற என்ன சொல்றது, சரி மிர்ச்சி சிவா சொன்னா அவன் கோச் பண்ணும், ஏன்னா இப்ப வெளியில நிறைய படங்கள் பண்றான், இவன் மட்டும்தான் என் படம் பண்றான், இவனை மட்டும்தான் நான் கலாய்க்க முடியும், அதனால இவனை வச்சு நான் அது சொன்னது. உண்மையிலே சத்தியமா பிரேம்ஜி வந்து அப்படிதான் பண்ணுவான் உண்மையிலே. அதெல்லாம் பார்த்து அவன் இல்ல கரெக்டா அந்த சமயம் அமைஞ்சது, நான் போய் கேட்டேன், அவரு வந்து அந்த சமயத்துக்கு வந்து ஹி வாஸ் ஆல்சோ ரெடி, அந்த ரீஎன்ட்ரிக்காக ஹி வாஸ் வெயிட்டிங். அந்த சமயத்துல கிளிக் ஆயிடுச்சு. அது எனக்கு ரியாஸ் தான் சொன்னாரு, நீங்க ஒரு வாட்டி போய் பாருங்க, பிஆர் ரியாஸ் தான் நான் நினைக்கிறேன், அவரு தான் இருக்கு இருக்காங்க. ரியாஸ் சார் தான் வந்து எனக்கு ஒரு வாட்டி வந்து ரிமைண்ட் பண்ணாரு, அந்த அந்த கேரக்டர் சொன்னீங்க சார், ஒரு வாட்டி ராம்கி சார் பாருங்க இப்போ ரெடியா இருக்காருன்ற மாதிரி சொன்னாரு. போய் ராம்கி சார் போய் பார்த்தேன், இன்னும் அதே மாதிரி இருந்தாரு, இன்னும் வசதியே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னா அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. So thank you so much. Last, okay. மக்களுக்கு ஓரளவுக்கு தான் துன்பம் தரணும். என்னோட டைரக்ஷன் எங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தர் போறோம்னு நினைக்கிறேன் நான். So thank you so much.